எட்மண்ட் ஸ்பென்சரோட எபிதலாமின் அப்படிங்கிற ஒர்க்கை தான் வந்து பார்க்க போகிறோம். எபிதலாமின் அப்படிங்கிற ஒர்க் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒய்ஃபை எப்படியெல்லாம் கூட வர்ணிக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் ஸ்பென்சரால் மட்டும்தான் வர்ணிக்க முடியும். அண்ட் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி எட்மண்ட் ஸ்பென்சரை பற்றி பார்க்கலாம். எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து ஒரு பெஸ்ட் இங்கிலீஷ் போயட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மாடர்ன் இங்கிலீஷ் வேர்ஸில் இவர் தான் வந்து ஒரு ப்ரீமியர் கிராஃப்ட் மேனாக வந்துருந்துருப்பார் தான். அண்ட் இவர் வந்து எந்த ஒரு ஒர்க்குக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, அவரோட எபிக் போயம் ஃபேரி குவீனுக்கு வந்து ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து டுடார் டைனாஸ்டியும் அதுக்கப்புறம் எலிசபெத் ஒன்னையும் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு போயமாக வந்து இருந்திருக்கும். அதனால் இவர் பிறந்ததெல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்ட் ஸ்மித் ஃபீல்டு லண்டனில். அண்ட் படித்தது வந்து மர்ஜன் டெய்லர் ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து பெம்ப்ரோக் காலேஜ் கேம்பிரிட்ஜில். இவங்களோட அப்பா யார் அப்படின்னு பார்க்குறப்போ ஜான் ஸ்பென்சர். அவர் வந்து ஒரு கிளாத் மேக்கர். இவர் வந்து கேம்பிரிட்ஜில் படித்தார் இல்லையா ஸ்பென்சரு. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டோட நேம் தான் வந்து கேப்ரியல் ஹார்வே. அண்டு அவங்களோட சேர்ந்து வந்து போயட்ரியில் எந்த மாதிரியான வியூஸ்லாம் இருக்கும் வித்தியாசமாக அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணிடலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து ஒரு சர்வ் பண்ணியிருக்கிறாரு. லைக் வந்து ஒரு செக்ரட்டரியாக வந்து யார்கிட்ட சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஜான் யங்கு கிட்ட. ஜான் யங் யார் அப்படின்னு பார்க்கும்போது பிஷப் ஆஃப் ரோச்செஸ்டர். எந்த டைமில் அப்படின்னு பார்த்தோன்னா 1578. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுறாரு 1579. எதென்ன அப்படின்னு பார்க்குறப்போ த ஷெப்பர்ட் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதே டைமில் தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மேரேஜும் நடக்குது மச்சாஸ் பை சைல்டி கூட. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் வந்து சில்வினஸும் அதுக்கப்புறம் கேத்ரினும். அதுக்கப்புறம் ஜூலை 1580 வந்து இவர் அயர்லாந்து போகிறாரு. அங்கேயும் போயிட்டு சர்வ் பண்ணுறாரு யாருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ, லார்ட் டெப்யூட்டி புதுசாக வந்து அப்போ தான் அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க ஆர்தர் கிரே அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு போய் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த லார்ட் கிரே கிட்டேயும் வால்டர் ரெயில் கிட்டேயும் வந்து சர்வ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லார்ட் கிரே வந்து இங்கிலாந்துக்கே வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் ஸ்பென்சர் வந்து அயர்லாண்ட்லேயே இருந்துட்டு அங்கே சில முனிஸ்டர் பிளான்டேஷன் எல்லாம் அக்வயர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியல் போஸ்டிங் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ ரெயில் கூட வந்து சர்வ் பண்ணுறப்போ ரெயில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, செகண்ட் டெஸ்மோன் ரெபிலியன் அப்போது சில எஸ்டேட்லாம் வந்து முனிஸ்டர் எஸ்டேட்டை கான்ஃபிகரேட் பண்ணி அக்வயர் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த டைமில் அப்படின்னு பார்க்குறப்போ 1587 89 வரைக்கும். அப்போ ஸ்பென்சரும் வந்து சில மெயின் எஸ்டேட்டை வந்து நார்த் காக் சைடில் கில்கோமேன் அப்படிங்கிற எஸ்டேட்டை, அந்த இடத்துல வந்து முனிஸ்டர் எஸ்டேட்டை அவரும் வந்து மெயின் எஸ்டேட்டை அக்வயர் பண்ணியிருப்பார். ஸோ நார்த் சைட் மட்டும்தான் இவர் அக்வயர் பண்ணாரா, சவுத் சைடும் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது ரென்னியில். ஸோ இது வந்து ஒரு ராக் அண்ட் ரிவர் கலந்த சைடு, அந்த பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்லப்படுற நார்த் காக் சைடு. ஸோ அங்கேருந்து இல்லை ஷார்ட் டிஸ்டன்ஸில் பார்க்குறப்போ ஸ்பென்சர் ஓக்னே வந்து சொல்லுவாங்களா அந்த இடத்த, அவ்வளோ அழகாக இருந்த இடம். ஆனால் இப்போ அது இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ 1960s நடந்த ஒரு லைட்டனிங் ஸ்ட்ரைக்கால் ஸோ இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. லைக் அப்படி பார்க்குறப்போ 1590 வந்து அவர் வந்து ஒரு 3 books வந்து கொண்டு வராரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் வந்து ஃபேரி குவீன். அந்த புக்கு வந்து அவர் அயர்லாண்ட்லேருந்து லண்டனுக்கு ரிட்டர்ன் ஆகி அதுக்கப்புறமா அதை ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் வந்து ஹிட் ஆகிருக்கும். யாரோடைய ஹெல்ப்போடு வந்து இந்த புக்கை அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு பார்க்கும்போது, ரயிலோட ஹெல்ப்போட. அதுக்கப்புறம் குயின் கிட்டேருந்து ஏர்லி பென்ஷனாக வந்து 50 euro வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் வந்து ஒரு செக்யூரான பிளேஸை வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்புகிறாங்க ஸ்பென்சர் குயினோட கோர்ட்டில். இன் நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறப்போ, குயின்ஸோட பிரின்ஸிபல் செக்ரட்டரியான லார்ட் பர்கியவே வந்து விரோதமான ஒரு பப்ளிகேஷன் தான் இது. அதில் என்னென்ன விஷயமெல்லாம் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டாரிக்கல் மதர் ஹபர்ட்ஸ் டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம்
1591ல் ஒரு சானட் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிவ் சானட்னே சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து ஜவுச்சிங் டியூ பெல்லே சானட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து லெஸ் ஆன்டிக்விட்டிஸ் டி ரோம் அப்படிங்கிறத 1558ல் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ லாஸ்ட்டாக சொன்ன அந்த சானட்டும் அதுக்கப்புறம் ரூயின்ஸ் ஆஃப் ரோம் அப்படிங்கிறது வந்து எதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவர் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா லாட்டின் போயமோட இன்ஃப்ளூயன்ஸில் எழுதியிருப்பார். அதே எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீன் அப்படிங்கிறவங்க. அண்ட் அதை அவங்க எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்போ 1576ல். ஸோ 1594ல் ஸ்பென்சரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போகிறாங்க. அப்போ தான் வந்து ஸ்பென்சர் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரு. அண்ட் அவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கர் எலிசபெத் பாயில் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யாருடைய சிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ரிச்சர்ட் பாயிலோட சிஸ்டர். அவங்க வந்து ஏர்ல் ஆஃப் கார்க் வந்து முதல் ஏர்லாக வந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுக்கு ஒரு சானட் எழுதுறாரு, சோகமான ஒரு பாட்டு எழுதுறாரு. அண்ட் அதுக்கு பேர் வந்து அமோர் டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனட்டுக்கு நேம் வைக்கிறாங்க. அண்ட் இந்த செகண்ட் ஒய்ஃப் செகண்ட் மேரேஜை வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த எபித்தலாமியன் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறக்கிற குழந்தை தான் வந்து பெரிகிரேன். அண்ட் இவ்வளோ பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.